எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு அருமையான சாம்பாரும் ஒரு குழம்பு தான் செய்ய போகிறோம். நீங்கள் தெரிஞ்சுக்குவானா, வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. சாப்பிடுவீங்களே செய்யும் போது எனக்கு அவருக்கு பிரச்சனைங்க, அதனால தான் கோபமாக பேசினுக்கிறேன். வீடியோ எடுக்க கூப்பிட்டா அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு வேலை பேஸ்ட்டாக செய்கிறாருங்களா. 10 நிமிஷம் ஆச்சு நான் ரெடி ஆகிட்டு, அதுக்குள்ளே வந்து இந்த வெயிலுக்கும் இதுவும் எப்படி காயுது பாருங்களா. இது வெயில் காலமே கிடையாது, ஆனால் வெயில் வந்து அப்படி காயுது. மதியம் சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டம், அதனால தான் வந்து கோபமாக வந்துட்டு நானே ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு வந்தேன். அப்புறம் அவர் தானாக வந்தார் எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்து போன வீடியோவில் வந்து நானே முருங்கைக்காவும் கத்திரிக்காய் வச்சு ஒரு வேர்க்கடலை போட்டு ஒரு குழம்பு செஞ்சுருந்தேன். அது வந்து நிறைய பேர் வந்து நான் செஞ்சது வந்து வீடியோ எடுக்கலைம்மா, அந்த குழம்பு எப்படி செய்யறது போடுங்க, அந்த குழம்பு எப்படி செய்யறது போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தேங்க. சரி, உங்களுக்காக நீங்கள் அவ்வளோ ஆசையாக நீங்கள் கேட்கும் போது நம்ம செஞ்சு காட்டணும் இல்லையா அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கி முருங்கைக்காவும் கத்திரிக்காய் வச்சு வேர்க்கடலை போட்டு ஒரு குழம்பு, அதே மாதிரி முருங்கைக்காய் சாம்பார். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் மறுபடியும் சொல்ல வேணா, வேர்க்கடலை போட்டால் சாப்பிட மாட்டார் இவர். அதனால் அவருக்கு முருங்கைக்காய் வச்சு சாம்பார் பருப்பு போட்டு, அதனால் என்ன உஷாராக பாருங்கள், முன்னாடியே அவர் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறாரு சாம்பாருக்கு. வேர்க்கடலை போட்டு செய்வோம் தெரியும், அதுக்கு ரெடியாக இருக்குன்னு. சரி, நீ பாட்டுக்கு அதை செஞ்சுக்க, நான் இதை செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு வேக வச்சு சாம்பாருக்கு. சரி, அவர் பிடிச்சா சாம்பார் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வேக வச்சு கடைஞ்சி வச்சிட்டாரு. புளி பக்கம் சரி, அதனால வந்து முருங்கைக்காய் சாம்பார். இவர் வந்து முருங்கைக்காயில் வெறும் சாம்பார் வைக்கிறதுக்கு தானே பருப்பு வேக வச்சுங்க. சரி, நம்ம முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்றதுனால அந்த பருப்பு அப்படியே வாங்கி வச்சுட்டேன் நான். முருங்கைக்காய் சாம்பாரும் அப்புறம் 5 கத்திரிக்காய் நம்ம செடியில் வந்தது. போன வீடியோவில் தான் பார்த்துருப்பீங்க, கத்திரி செடியெலாம் காமிச்சா அதில் வந்து இந்த 5 கத்திரிக்காய் தான் இருந்தது. இதை வச்சியும் ஒரே ஒரு முருங்கைக்காய், ரொம்ப நீட்டு முருங்கைக்காய், இந்த முருங்கைக்காய் வச்சு தான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேர்க்கடலை குழம்பு முருங்கைக்காய் சாம்பார். ஆமாம், நம்ம வீட்டு பக்கத்தில் தெரிஞ்சவங்க பக்கத்தில் ஒரு 3வது வீடு தான், அவங்களுக்கு முருங்கை மரம் வச்சுருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டு காய், அதில் வந்து ஒரு 3 காய் எடுத்துகிட்டு வந்தேன். 1 காய் வந்து கத்திரிக்காய் போட்டு வச்சலாம், 1 சாம்பாருக்கே, 1 வந்து வேறு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 காய் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ அதை வச்சு தான் நம்ம குழம்பு செய்ய போகிறோம். முதல்ல வந்து நம்ம வேர்க்கடலை வந்து வறுத்துக்கலாம். நான் எப்போவுமே ஸ்டாக் வச்சுன்னு இருப்பேன், ஆனால் வேர்க்கடலை ஆயிடுச்சு நிறையா வந்து குழம்புக்கெல்லாம் போடுறதுனால வேர்க்கடலை வந்து ஆயிடுச்சு. இப்போ வேர்க்கடலை வந்து ஒரு பக்கம் வறுத்துக்கலாம், இந்த பக்கம் வந்து தாளிச்சிக்கலாம் குழம்பு. இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும், இந்த பக்கம் இது வெங்காயம் வதக்கிக்கலாம். இல்லை, இது வேர்க்கடலை குழம்பு, அப்புறம் சாம்பார் வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வீட்டில் கேட்டாவே எனக்கு பிடிச்சது செய்யுங்கன்னா அப்போ கஷ்டப்படாமல் செஞ்சுடுவேன். நீங்கள் இவ்வளோ பேர் கேட்கும் போது நான் செய்யாமல் இருக்கக்கூடாதுல, அதனால் கண்டிப்பாக உடனே செஞ்சிடணும் அப்படின்றதுனால தான் சரி வேர்க்கடலாம் போட்டு செய்யலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு, கொஞ்சம் சீரகம். இது வந்து புளி ஊற்றி செஞ்சால் நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம், புளியெலாம் சேர்க்க போகிறதில்ல, அதனால் வந்து வெந்தயம் வேணாம். சின்ன வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், சின்ன சின்னதாக அந்த சின்ன வெங்காயம் அதை வந்து கட் பண்ணிக்கிட்டு. எவ்வளோ? 4 கிலோ 100 ரூபாவா? பெரிய வெங்காயம் கிலோ 70 ரூபா. 70 ரூபா பெரிய வெங்காயம். ஆ, அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, குட்டி குட்டியாக இருக்குது, அது வந்து 50 ரூபா. இது 4 கிலோ 100 ரூபா சாம்பார். ஆ, சாம்பார் அதான் 4 கிலோ உடம்புக்கு நல்லது, அதனால் வந்து 4 கிலோ வாங்கிட்டு வந்தார். அதனால் நம்ம இதுலேயே வச்சுக்கலாம் இனிமேல். அப்போ நான் சொன்னேன் அந்த வெங்காயமே வேணாம், இதே வாங்கிட்டு வந்து நம்ம செஞ்சுக்கலாம் கம்மியாக இருக்கும் போது. ஆமாம், வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம், வேர்க்கடலை ஒரு பக்கம் அப்படியே வருந்துக்கினே இருக்கட்டும். ஸ்டவ் கம்மியாக வச்சுட்டு நம்ம கத்திரிக்காய் தக்காளியெல்லாம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன், 2 தக்காளி இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வதங்கிட்டோம், அதுக்குள்ளே நான் வந்து கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிறேன். வேர்க்கடலை வந்து நல்லா வறுபட்டுடுச்சு, இதை எடுத்து நம்ம முரத்தில் போட்டு சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு தோல் எடுத்து புடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 செடி இருந்தாவே நம்ம வீட்டில் வாரத்துக்கு 1 நாள் கண்டிப்பாக கத்திரிக்காய் நமக்கு கிடைக்கும். வாரத்துக்கு 2 நாள் கிடைக்கும், 2 நாள் கிடைக்கும். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக செடிக்கு நம்மளுக்கு 2 முறை கிடைக்குது. நல்லா உடனே செடியில் பறிச்சுட்டு வந்து சூப்பராக செஞ்சுக்கலாம். ஒரு சும்மா ஒரு தொட்டியில் ஒரு பேக்கில் 4 வாசல்லையோ பின்னாடியோ முன்னையோ வச்சுட்டா நம்ம வீட்டுக்கு எவ்வளோ ஈஸி பாரு. இப்போ நம்ம வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூளாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் தூள், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கொஞ்சமாக கரம் மசாலா. நீங்கள் கரம் மசாலா போட்டுக்கலாம், இல்லை போடாமல் கூட விட்டுடலாம். ஏன்னா மிளகாத்தூள் வந்து நம்ம கரம் மசாலாலாம் போட்டு அரைச்சா நீங்கள் வந்து அப்போ தனியாக சேர்த்துக்க வேணாம். நான் வந்து வெறும் மிளகாத்தூள் சேர்க்கறதுனால அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் கலராக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு, பழைய மிளகாலாம் நம்ம அரைச்சிது, அதனால் கலர் வர மாட்டேங்குது.
தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் அந்த மிளகாத்தூளே காமிச்சிடறேன் பாருங்கள். இது வந்து நான் வீட்டில் அரைச்சது, ஏன்னா ரொம்ப நாளாக பழசாக அந்த மிளகாலாம் போட்டு அரைச்சதுனால ரெட் கலரில் இல்லை. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். பாருங்கள் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வந்து நம்ம காய் வேகணும் இல்லையா, அதனால் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்குங்க. கொஞ்சம் திக்காக நான் அன்றைக்கி காமிச்சேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரின்னா தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துங்க. கத்திரிக்காய் வந்து ரொம்ப இலச சீக்கிரமாக வந்துடும், முருங்கைக்காய் தான் கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா காயெல்லாம் நல்லா வேகட்டும். பாருங்கள் வேர்க்கடலை வந்து வறுத்ததை நம்ம தோல் எடுத்து மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நேரம் கண்டி நீங்கள் அரைச்சிங்கன்னா அப்படியே களி மாதிரி கெட்டியாகிடும். இந்த மாதிரி உதிரு உதிராக இருக்கணும், அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாது. இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கும் போது தான் வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கணும். ரொம்ப வேர்க்கடலை சேர்த்தாலும் குழம்பு வந்து குழக்குழன்னு ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் பார்த்து சேர்த்துக்கணும். நான் ஒரு 4 டீஸ்பூன் சேர்க்குறேன், ஏன்னா நிறையா இருக்குது குழம்பு. நம்ம வேர்க்கடலை சேர்த்த உடனே குழம்பு பாருங்கள் கொஞ்சம் திக்காகிடும். சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி வந்து நான் நிறையா ரசம் சாம்பார் அதெல்லாம் காரக்குழம்புலாம் வச்சதுனால திக்காக வச்சேன். இன்றைக்கி வந்து எனக்கு பிரியா என் பையன் மூணு பேருமே இந்த குழம்பு வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும். அவர் மட்டும் தான் சாம்பார் சாப்பிடுவார், நாங்கள் மூணு பேருமே வந்து வேர்க்கடலை போட்டு இந்த மாதிரி குழம்புனா நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அதனால தான் வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை சேர்த்து ஒரு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை. இப்போ நான் பொடியாக நான் இருக்கினேன் கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கி வச்சுட்டு அப்பாவுக்கு சாம்பார் வைக்கலாம். முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் சாம்பாருக்கு ஒரு கடாய் வச்சுட்டேன். எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு மட்டும் கம்மியாக ஊற்றணும் இல்லையா, இது நீங்கள் சாப்பிட்ற சாம்பார். வெங்காயம் வந்து நான் ரெண்டுத்துக்குமே அதிகமாக உரித்து வச்சதுனால அந்த குழம்புக்கு போடும் போது கரெக்டாக போட்டு அப்புறம் பார்த்தா நிறையா இருந்தது. சரி சின்ன வெங்காயம் நிறையா போட்டு செஞ்சால் நல்லா தானே வெயிலுக்கு அப்படின்னு மொத்த வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன். கம்மியாக இருக்கும்போது நிறையா சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக ரேட் அதிகமாக இருக்கும் போது வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். மாற்றி சொல்லிட்டுனா எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு சீரகம் சாம்பாருக்கு எப்பவுமே கொஞ்சம் வெந்தய நான் எப்பவுமே சேர்ப்பேன், வெந்தய கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் 2 பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு. நான் சின்னதாக 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன், தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்காய் வந்து ரொம்ப பெருசு இல்லையா, அதனால் ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தக்காளி முருங்கைக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நான் இப்போவே வந்து சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். சாம்பாருக்கு மிளகாத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன். பருப்பில் மஞ்சள் போடல தானே, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு அவர் வேக வச்சதுனால எனக்கு தெரியல. அப்படியா, பாருங்கள் மிளகாத்தூளெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது கூடவே கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். ப்ளூ தண்ணி ரெட்டு தண்ணி எல்லாம் கேட்க மாட்டியா? இல்லை இல்லை, பருப்பு பாரு தெரியுதா ரொம்ப திக்காக இருக்குது, அதனால தான் தண்ணி. ஏன்னா காய் வேகணும்ல, நம்ம புளி வேற ஊற வச்சுருக்குறோம், புளி தண்ணி வேற சேர்க்கணும். முருங்கைக்காய் சாம்பாருக்கெல்லாம் வந்து ரொம்ப புளி தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்தா போதும். காய் நல்லா வேகட்டும். பாருங்கள் காய் வந்து நல்லா முருங்கைக்காய்லாம் வெந்துருச்சு. இப்போ வந்து நான் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன குட்டி நெல்லிக்காய்க்கு தான் நான் புளி ஊற வச்சுது. புளி சேர்த்துட்டு கூடவே நம்ம பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம், ஏன்னா ரெண்டும் சேர்ந்து கொதிக்கும் போது புளியோட பச்சை வாசனை போயிடும். கொஞ்சம் பேருக்கு வந்து சாம்பார் வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்கும், ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே வந்து தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், பருப்பெல்லாம் கொதிச்சு வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காகவே ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிவிட்டு சாம்பார் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் சாம்பார் வந்து கொதித்து முருங்கைக்காய்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து போடல, பெருங்காயத்தூள் போட்டால் தான் அந்த சாம்பாருக்கே மணமாக இருக்கும். இப்போ கடைசியாக வந்து கொஞ்சமாக மேலே கொஞ்சமாக அடி சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. உங்களுக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேர்க்கடலை, எனக்கு முருங்கைக்காய் சாம்பார். எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடாக சாதம் முருங்கைக்காய் சாம்பார் எனக்கு. ஆமாம், எனக்கு முருங்கைக்காய் கத்திரிக்காய் உனக்கும் பிரியாகும், வேர்க்கடலை குழம்பு. ஆமாம், வேர்க்கடலை குழம்பு. இப்போ சூடாக போயிட்டு சூப்பராக போய் சாப்பிட வேண்டியது தான். நீங்கள் கேட்டதுக்காக கத்திரிக்காய் முருங்கைக்காய் வச்சு வேர்க்கடலை குழம்பு வந்து செஞ்சாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி நிறைய வேர்க்கடலை போட்டு செய்கிறதுனால ரொம்பவே பிடிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அவரைக்காய் செஞ்சாலும் சரி, வெண்டைக்காய் தவிர மீதி எல்லா காய்கறிகளும் வந்து நான் வேர்க்கடலை போட்டு செய்வேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாளாக நம்ம இந்த மாதிரி செய்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக சாப்பிட்னா இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்டா தானே. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சாம்பார், இதே மாதிரி குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எனக்கும் பசிக்குது, நான் போய் சாப்பிட்றேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க. நன்றி.